ஆகாயத்தை பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வருத்துவது மழைதான். பிறகு நொந்த மக்களுக்கு, மழை இல்லாத ஏங்கிய மக்களுக்கு மறுபடியும் மழை பெய்து செழிப்பத்தை ஒன்று செழிப்பு உண்டு பண்ணும், அவர்களுக்கு ஆக்கத்தை உண்டு பண்ணும் மழையின்றான். இது ஒரு பாடல். அடுத்தது ஆறாவது பாடல், விசும்பின் துளி வீழின் நல்லால் மற்றும் பசும்புல் தலை காண்பது அறிதுனார். விசும்பு என்பது ஆகாயம், விண் என்பது விசும்பு என்பதும் ஆக இது ஆகாய ககனம் என்பதும் ஆகாயம். விசும்பின் துளி வீழின் நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அறிது. மேகத்திலிருந்து ஒரு துளி மழை பெய்யாவிட்டால், மழை பெய்யாவிட்டால் பசும்புல் தலை காண்பது அறியின. சில பேர் பசு புல்லு முளைக்கும், இந்த புல்லு முளைச்சிருக்குன்னா நான் சொல்லுவது அதில் பசுமையாக வர வேண்டும். மழை துளி மழை பெய்யாவிட்டால் ஏதோ தூர்னால் புல்லு முளைக்காது. பசும்புல்லோடு வளரும்போது அப்போ தென்னை பிள்ளை என்ன செய்யும், அல்லது மற்ற மரம் மாமரம் தென்னை பலாமரம் இதெல்லாம் என்ன செய்யணும், பசும்புல்லே தலை நட்ட முடியாது. அப்போ அதுக்கும் தண்ணி வேண்டும். மழை துளி இல்லை என்றால் பசுமையான பச்சை புல் ஓரேறி உள்ள பச்சை புல்லும் வராதுடா. முன்னுமே சொல்லியிருக்கோம், புல் செடி கொடி மரம் நான்கு வகை உண்டு. புல்லுக்கே இந்த கெதி என்றால் மரத்துக்கு அப்புறம் என்ன செய்ய முடியும், அதுக்கு நிறைய தண்ணி வேண்டும். பெரிய வார்த்தை இது. சாதாரண புல்லுக்கு சில லேசாக மழை பெய்தால் புல் முளைக்கும், மரத்துக்கு நிறைய மழை பெய்ய வேண்டும். புல்லே முளைக்காத போது மரத்துக்கு என்ன வேலை என்று அப்படி ஒரு கவியை சொல்லியிருப்பான். அடுத்தது, நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் ஏழாவது பாட்டு. நெடுங்கடலும் பெரிய கடல், அகண்ட கடல், கடலும் சொல்லாமல் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடும். மேகம் என்ன செய்யும், கடலில் இருந்து தண்ணி கொண்டு வரும். மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு முகந்து கொண்டு வந்து மழை பெய்யும். ஆனால் என்ன சொல்கிறான், இந்த வளமே குன்றிவிடும். ஏன்னா தண்ணி அங்கேருந்து என்ன வருது, என்ன வளம் கொண்டுனா சங்கு. சங்கு தோன்றுவதுக்கு காரணம் மழை தான். முத்து தோன்றுவதுக்கு காரணம் மழை தான். பவளம் தோன்றுவதுக்கு காரணம் மழை தான். கடலுக்குள்ளே இருந்தாலும் மழை நீர் இருந்தால் முத்து வராது. ஒரு முத்து என்ன செய்யும், ஒரு சிப்பி அந்த பருவ நேகாலத்தில் அப்படி மேலே மிதங்கும், அப்படியே மிதங்கிட்டு கிடக்கும். பருவமழை பெய்யும், ஒரு துளி விழுவும், பெரிய துளியாக இருந்தால் பெரிய முத்தாக இருக்கும். ஒரு துளி மழை விழுந்தால் அது என்ன செய்யும், அப்படியே மூடிக்கும். சிப்பி மூடினால் கிட்டத்தட்ட பல லட்சம் வருஷம் கிடக்கும், உள்ளுக்கே கிடக்கும். அது ஆணி முத்துன்னு சொல்லுவான். அந்த அது ஒரு ஒளி இருக்கும் அதில், அது பல லட்சம் வருஷமாகச்சு உள்ளே போயிடு. அதை முத்து அள்ளுவார், முத்து எடுப்பார்கள். முத்து எடுக்கும்போது அது மாட்டிக்கும், கிட்டத்தட்ட நல்ல பல இது நிறைய மதிப்புள்ளதாக இருக்கும். ஆணி பொண்ணு ஆணி முத்துன்னு சொல்லுவான். இப்போது இந்த சங்கு பவளம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.